ஹாய் குட்டீஸ், ஞாயிறுதோறும் ஒரு புனிதரை பற்றி தெரிந்து கொள்வோமா? இன்று நம்ம பார்க்க போகிற புனிதர் புனித மார்ட்டின் தேபோரஸ். இவர் கலப்பின மக்கள், அமைதிக்காக துன்பப்படுவோர் முதலியோருக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நம் புனிதர் தென் அமெரிக்காவின் பெரு நாட்டில் உள்ள லீமாவில் கிபி 1579 ஆண்டு டிசம்பர் 9 நாள் பிறந்தார். அவருடைய அப்பா டான் வான் டிபோரஸ், இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அம்மா வானா வெலஸ்கஸ், இவர் பனாமா நாட்டின் அடிமை இனத்தை சேர்ந்தவர். புனித மார்ட்டினுக்கு வானா டிபோரஸ் என்ற ஒரு உடன் பிறந்த தங்கையும் உண்டு. புனித மார்ட்டினுடைய அப்பா புதுமையான கிளர்ச்சியூட்டும் செயல்களில், முக்கியமாக அசாதாரணமான இடங்களுக்கு துணிந்து செல்வதில் மகிழ்ந்து ஈடுபடுவார். அதனால் குடும்பத்தை விட்டுவிட்டு போய்விட்டார். நம் புனிதருடைய அம்மா சலவை தொழிலாளியாக வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார். புனித மார்ட்டின் தனது குடும்பம் வறுமையில் வாடினாலும் சாலையின் ஓரத்தில் இருக்கும் ஏழைகளுக்கு வீட்டிலுள்ள உணவை எடுத்து கொண்டு போய் கொடுப்பார். அந்த ஏழைகள் தன் குடும்பத்தை விட மிகவும் வறுமையில் வாடுவதாக நினைப்பார். இதை பார்த்த மக்கள் அவருடைய தாராள குணத்தை பாராட்டுவார்கள். புனித மார்ட்டின் தன் சிறு வயதிலேயே ஜபத்தில் ஆர்வமுள்ளவராக இருந்தார். அந்த ஊரில் ஒரு பணக்கார சீமாட்டியிடம் போய் உடைந்த மெழுகு திரிகள் இருந்தால் தரும்படி கேட்டார். அந்த பெண்ணும் திரிகளை அவரிடம் கொடுத்துவிட்டு அதை வைத்து என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து பார்த்தார். புனித மார்ட்டின் ஒரு சிலுவையின் முன் அந்த மெழுகு திரிகளை எரியவிட்டு அழுது கொண்டே ஜெபித்தார். 10 வயதில் இருந்தே அதிக நேரம் ஜெபிக்கும் பழக்கத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்தார். புனித மார்ட்டினுடைய அப்பா வெள்ளைக்காரர், அம்மா கருப்பினத்தை சேர்ந்தவர் என்பதால் தனது மனைவியையும் குழந்தைகளையும் வெளி உலகிற்கு அங்கீகரிக்க முடியாமல் குடும்பத்தை விட்டுட்டு சென்றுவிட்ட நிலையில் புனித மார்ட்டினுடைய உருக்கமான ஜபம் அவரை திரும்பவும் வீட்டை தேடி வரச் செய்தது. தனது மனைவி குழந்தைகளை வெளி உலகிற்கு அங்கீகரிக்க செய்தது. புனித மார்ட்டின் தன் 12 வயதில் முடி வெட்டுபவர் ஒருவரிடம் உதவியாளராக சேர்ந்தார். முடி வெட்டுவதிலும் அதோடு சேர்த்து தேவைப்படுவோருக்கு மருத்துவ உதவி செய்வதிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அதனால் அனைவரும் மருத்துவ உதவிக்காக அவரை விரும்பி அழைத்தனர். புனித மார்ட்டினுக்கு விவரம் தெரிந்த பிறகு அவர் தெருவில் போய் கொண்டிருக்கும் போது சிலர் அவர் கலப்பினத்தை சேர்ந்தவர் என்பதால் கேலி செய்து மட்டமாக பேசினர். ஆனால் புனித மார்ட்டின் அதை ஒரு பொருட்டாக கருதவில்லை. புனித மார்ட்டின் தனது 15 வயதில் ஒரு டொமினிக்கன் சபையில் சேர விரும்பினார். அங்கு கலப்பினத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லாததால் அவரை உதவியாளராக சேர்த்து கொள்ளலாம் என்று கூறினர். புனித மார்ட்டின் அதை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு அவர்களைப் போலவே துறவர ஆடை கொடுக்கப்பட்டாலும் குருவானவர்கள் அணியும் மேலுடை கொடுக்கப்படவில்லை. துறவர மடத்தில் புனித மார்ட்டினுக்கு தோட்ட வேலை, சமையல் வேலை, துணி துவைத்தல், மருத்துவ உதவி செய்தல் போன்ற வேலைகள் கொடுக்கப்பட்டன. புனித மார்ட்டின் அந்த வேலைகளை எல்லாம் சந்தோஷமாக செய்தார். அவர் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கிருந்த மற்ற குருவானவர்களில் சிலர் அவரை மட்டம் தட்டும் நோக்கத்தில் சூடான பாத்திரத்தை பிடித்து இறக்கும் துணியை எடுத்து மறைத்து வைத்தனர். புனித மார்ட்டின் துணியை தேடியும் கிடைக்காததால் சூடான பாத்திரத்தை வெறும் கையால் தூக்கிச் சென்றார். ஆனால் பாத்திரத்தின் சூடு அவரை பாதிக்கவில்லை. இதை கண்ட அந்த குருக்கள் ஆச்சரியமடைந்தனர். அப்போது அங்கிருந்த வேறொருவர் புனித மார்ட்டினிடம், ஏன் இந்த கஷ்டமான வேலைகளை இங்கு நீ செய்து கொண்டிருக்கிறாய்? ஆலய நிர்வாகம் சார்பாக அலுவலகங்களில் வேலை செய்தால் உனக்கு இந்த கஷ்டமில்லையே என்று கூறினார். அதற்கு புனித மார்ட்டின், திருப்பாடல் 84 கூறப்படுவது போல, நான் ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு பொருளாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன்,
வெளி உலகத்தில் போய் பாவிகளோடு வாழ்வதை நான் விரும்பவில்லை என்று கூறினார். அதற்காக அலுவலகத்தில் உள்ளவர்களை நான் பாவிகள் என்று சொல்லவில்லை, துறவர மடத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று கூறினார். ஒரு நாள் துறவர மடத்தில் இந்தியர்கள் சிலர் பெருக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த புனித மார்ட்டின் அவர்களிடம் போய் பேசி கொண்டிருக்கும் போது, அந்த இந்தியர்கள், எங்களுக்கு இந்த துறவர மடத்தில் ஒருவேளை உணவு தந்தாங்க, அதற்கு ஈடாக அந்த வெள்ளைக்கார குருவானவர் இந்த இடத்தை பெருக்கி சுத்தம் செய்ய சொன்னார். நேற்று சில வெள்ளைக்காரர்களுக்கு அந்த வெள்ளைக்கார குருவானவர் உணவு கொடுத்தார், ஆனால் அவர்களை பெருக்கி சுத்தம் செய்ய சொல்லவில்லை என்று கூறினர். உடனே புனித மார்ட்டின் அந்த வெள்ளைக்கார குருவானவரிடம் போய், இவர்களை மட்டும் பெருக்க சொல்லி இருக்கின்றீர்களே, இவர்கள் தாழ்ந்தவர்கள் என கருதி இப்படி செய்யலாமா என்று கூறினார். அந்த வெள்ளைக்கார குருவானவர் மனம் வருந்தி அந்த இந்தியர்களிடமிருந்து துடைப்பத்தை வாங்கி தானே பெருக்கினார். புனித மார்ட்டினின் மருத்துவம் பிரபலமாகியதால் பலரும் அவரிடம் மருத்துவ உதவி பெற வந்தனர். அழுகி போகின்ற நிலையில் இருந்த ஒரு குருவானவரின் காலையும் ஒரு சிறுவனின் விரலையும் புனித மார்ட்டினின் மருத்துவம் குணப்படுத்தியது. புனித மார்ட்டின் தான் உடுத்துகின்ற ஆடை கிழிகின்ற வரை புது ஆடை தைக்க மாட்டார். புனித மார்ட்டினை எலிகளோடு சம்பந்தப்படுத்தி ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், துறவர மடத்தில் சாப்பாட்டறையில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்தது. உணவுகளை சாப்பிட்டு வீணாக்கியதால் மடத்தின் அதிபர் புனித மார்ட்டினிடம் எலிகளுக்கு விஷம் வைக்குமாறு கூறினார். அதுபோல புனித மார்ட்டினும் எலிகளுக்கு விஷம் வைத்தார். பிறகு தோட்டத்திற்கு சென்று எலிகளை அழைத்தார். அவையும் மெதுவாக வந்தன. விஷம் தின்ற எலிகளை தனது மருத்துவத்தால் குணப்படுத்தினார். பிறகு அந்த எலிகளிடம், இனி நீங்க சாப்பாட்டறைக்கு வந்து உணவுகளை வீணாக்க வேண்டாம், நீங்கள் செய்வது தவறு, இனி நான் இங்கு வந்து உங்களுக்கு உணவு தருகிறேன் என்று கூறினார். அதன்படியே தோட்டத்திற்கு சென்று தினமும் எலிகளுக்கு உணவு கொடுத்தார். புனித மார்ட்டின் துறவர மடத்திற்கு சென்ற பின் பெருநாட்டின் லீமாவை விட்டு எங்கும் சென்றதில்லை. ஆனால் மெக்சிகோவிலும் ஜப்பானிலும் புனித மார்ட்டின் காணப்பட்டார். கதவுகள் பூட்டியிருந்தாலும் புனித மார்ட்டின் அறைக்குள் சென்றுவிடும் அபூர்வ சக்தியை பெற்றிருந்தார். உடல் நலமற்றவர்கள் மருத்துவ உதவிக்காக அவரை அழைக்கவில்லை என்றாலும் புனித மார்ட்டின் அங்கு சென்று அவர்களின் உடல் நல தேவையை நிறைவு செய்து ஆறுதலாக இருப்பார். புனித மார்ட்டின் மனிதர்களுக்கு செய்யும் மருத்துவ உதவியை மிருகங்களுக்கும் அதே அன்புடன் செய்வார். தெருநாய் அடிபட்டு கிடந்தால் கூட அதற்கும் மருத்துவ உதவி செய்வார். 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு குறுப்பட்டம் கொடுக்கப்பட்டது. அவருடைய துறவர வாழ்வு முழுவதும் மருத்துவ பணியில் தொடர்ந்து ஈடுபட்டார். புனித மார்ட்டின் தன் உடலை வருத்தி நோன்பிருந்து ஜபத்தில் நிலைத்திருந்தார். வெறும் ரொட்டியும் தண்ணீரும் மட்டுமே அவரது உணவு. முழு இரவு நேரமும் உறங்காமல் சிலுவையில் அறையுண்ட நிலையில் இருப்பது போல படுத்திருப்பார். முழங்கால் படியிட்டு நீண்ட நேரம் ஜெபிப்பார். அப்போது முழங்கால் படியிட்ட நிலையில் தரையை விட்டு 1 அடி உயர்ந்த நிலையில் காணப்படுவார். புனித மார்ட்டின் ஏழை மக்களுக்கு பல இரக்கச் செயல்களை செய்தார். உணவு, வீடு, மருத்துவம் போன்ற உதவிகளை செய்தார். ஏழை இளம் பெண்களுக்கு வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைத்தார். புனித மார்ட்டின் ஏழைகளுக்காக பள்ளியும் அனாதை இல்லங்களும் நிறுவினார். கிபி 1639 நவம்பர் 3 அன்று இறக்கும் முன் கடவுள் மனிதனானார் என்று சொல்லி இறைவனடி சேர்ந்தார். இறந்த பின் 25 ஆண்டுகள் கழித்து அவரது கல்லறையை தோண்டிய போது எப்படி அவர் புதைக்கப்பட்டாரோ அப்படியே உடல் அழியாமல் இருந்தார். குழிக்குள்ளே நாற்றம் வீசாமல் நல்லதொரு நறுமணம் வீசியது. அதன்பின் 1837 திருத்தந்தை 6 கிரகோரியால் அருளாளர் பட்டமும்
கிபி 1962 மே 6 நாள் திருத்தந்தை 23 யோவானால் புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டது. குழந்தைகளே, புனித மார்ட்டினை போல நீங்களும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடவுளோடு இணைந்திருந்து செய்ய வேண்டும். ஏழை மக்களுக்கு இரக்க செயல்கள் செய்ய வேண்டும். அவரை போல பக்தியுடன் ஜபம் செய்து இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும். Subscribe பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.